டைரக்டர் விக்னேஷ்வன் அவர்களுக்கும் நடிகை நயன்தாரா அவர்களுக்கும் திருமணமாகி வெறும் ஒரு நாள் கூட முழுமையடையாத நிலையில இப்போ டைரக்டர் விக்னேஷ்வன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கடிதம் எழுதி வெளியிட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம இதனால இப்போ நடிகை நயன்தாரா அவர்கள் தாங்கிக்க முடியாத சோகத்துக்கும் உள்ளாயிருக்காங்களாம். டைரக்டர் விக்னேஷ்வன் அவர்கள் அப்படி கடிதம் எழுதுற அளவுக்கு அவருக்கு என்னதான் பிரச்சனை நடந்திருக்கு, அந்த கடிதத்துல அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் கடந்த 2 நாட்களாக ரொம்பவே பரபரப்பா பேசிட்டு வந்துட்டு இருக்கிறது நடிகை நயன்தாரா மற்றும் டைரக்டர் விக்னேஷ்வன் அவர்களுடைய திருமணம் பற்றி தான். சோ இவங்களுடைய திருமணமானது ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்ச நிலையில நேற்று நடிகை நயன்தாரா மற்றும் டைரக்டர் விக்னேஷ்வன் அவர்கள் திருப்பதி கோயிலுக்கு போயிருக்காங்க. சோ அங்க அவங்க ரெண்டு பேருமே காலனியை கலட்டாம போனது அங்கிருந்த பக்தர்கள் எல்லாருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு புகைப்படம் மற்றும் வீடியோக்களானது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. அதை தொடர்ந்து இப்போ திருப்பதி திருமலை தேவஸ்தானம் நடிகை நயன்தாரா மற்றும் டைரக்டர் விக்னேஷ்வன் அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க போறதா சொல்லிட்டு வந்துட்டு இருந்த நிலையில இப்போ டைரக்டர் விக்னேஷ்வன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கடிதம் ஒண்ண வெளியிட்டிருக்காரு. அந்த கடிதத்துல அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க ரெண்டு பேருமே இதை தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியும், அதை தாண்டி நாங்க கடவுளை எந்த விதத்திலுமே அவமரியாதை செய்யணும் அப்படின்றதுக்காக இதை நாங்க பண்ணவே இல்லை அப்படின்னு, நாங்க போட்டோ எடுக்கிற அவசரத்துல காலனிய கழட்ட மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இது மட்டும் இல்லாம நாங்க பண்ண ஒரு விஷயமானது அங்க இருந்த பல பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கலாம், அதனால நாங்க எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த கடிதத்துல எழுதி வெளியிட்டிருக்காரு. என்னதான் டைரக்டர் விக்னேஷ்வன் மற்றும் நடிகை நயன்தாரா அவர்கள் ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு திருமணம் பண்ணிருந்தாலும் கூட, யாருடைய கண்ணுப்பட்ட மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது டைரக்டர் விக்னேஷ்வன் மற்றும் நடிகை நயன்தாராவுடைய குடும்பத்தார்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தை மட்டுமே உருவாக்கியிருக்கு. குறிப்பா திருமணமான அடுத்த நாளே இப்படி ஒரு மோசமான சம்பவமானது நடந்திருக்கிறது நடிகை நயன்தாரா அவர்களுக்கு தாங்கிக்க முடியாத சோகத்தையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் உருவாக்கியிருக்கான். சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இப்போ டைரக்டர் விக்னேஷ்வன் அவர்கள் இப்படி ஒரு மன்னிப்பு கடிதத்தை வெளியிட்டிருக்கதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.